இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உங்கள் மொபைலை பயன்படுத்தி தமிழ்நாடு எஸ்சிடிசி பஸ் டிக்கெட் எப்படி புக் பண்ணுறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரே மொபைல் ஆப் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை இன்ஸ்டால் பண்ணி ஈஸியாக நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்க முடியும் இதற்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் ஸ்டோர் ஒப்பு பண்ணிக்கிங்க அதில் சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு டிஎன் எஸ்டிசின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி நோக்கிக் கொடுத்தாலே டிஎன்எஸ்டிசி அஃபிஷியல் ஆப்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் ஆப் ஷோ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு டென் எம்பிக்கில் தான் இருக்கும் இந்த மொபைல் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கொடுங்க இன்ஸ்டால் பண்ணோடனே இந்த மாதிரி தான் ஷோ தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் பேஜில் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டரை லாங்குவேஜ் இருக்கும் நீங்கள் வந்து தமிழ் ஆப்ஷனை க்ளிக் பண்ணிங்க நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து பதினீட்டு முன் பதினொன்னு ஒரு ஆப்ஷனாக இருக்கும் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் அதை நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு புறப்படும் இடம் என்னென்னு சொல்லி தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த இடத்துலேருந்து போகிறீங்க சென்னையா கோவையா கடலூரா எந்த லொக்கேஷனோ அந்த லொக்கேஷன் செலக்ட் பண்ணிக்கிங்க ஃபைன் பண்ணோம்லனா நீங்கள் தமிழை என்ட்ரு பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா லொக்கேஷன் நிமிஷம் ஆகும் அடுத்ததான் சேரும் இடம் எந்த இடத்துக்கு போகிறீங்களோ அந்த இடத்துடைய பேரை வந்து செலக்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா மேனுவலாக என்ட்ரு பண்ணி சர்ச் பண்ணுங்கள் அதை என்ட்ரு பண்ண பயண தேதி கேட்டிருப்பாங்க பயண தேதி என்னமோ அதை செலக்ட் பண்ணுங்கள் பயணி தேதி செலக்ட் பண்ண பிறகு ஆண்கள் எத்தனை பேர் பெண்கள் எத்தனை பேர் உங்களுக்கு எவ்வளோ டிக்கெட் வேணுமோ அதை என்னைக்கு என்ட்ரு பண்ணிவிட்டு தேடல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு என்னென்ன பஸ்லாம் நீங்கள் செலக்ட் பண்ண லொக்கேஷனுக்கு அவைலபிளாக இருக்கோ அந்த டேட்டில் அந்த பஸ்ஸுடைய ஸ்டார்ட் டைம் என் டைம் எல்லாமே உங்களுக்கு ஆகும் ஃபஸ்ட்டு வந்து எஸ்சிடிசின்னு சொல்லிட்டு ஒரு பஸ் இருக்குது அதோடய டைமிங் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு கொடுத்துருக்காங்க டிக்கெட் ப்ரைஸ் வந்து நானூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய் அதேமாரியே அடுத்ததாக வந்து ஆறு இருபத்தஞ்சுக்கு ஒரு பஸ் இருக்குது இதிலே வந்து ஒன் செவன்டின்னு சொல்லியிருக்கும் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் பஸ் எத்தனை மணிக்கு எந்த லொக்கேஷன்லேயும் ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் செலக்ட் பண்ண பிளேஸ்க்கு எந்த டைமுக்கு ரீச் ஆகும் அந்த டீட்ஸ் எல்லாமே இருக்கும் கடைசியாக நீங்கள் செலக்ட் பண்ண லொக்கேஷனுக்கு எப்போ ரீச் ஆகும்னு சொல்லிவிட்டு எல்லா டீட்ஸுமே கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும் அந்த டைமுங்கையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த டைமுக்கு வந்து அந்த பிளேஸுக்கு போனோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பஸ் டிக்கெட் புக் பண்ணிக்க முடியும் இதில் வந்து இப்போ நான் செலக்ட் பண்ண லொக்கேஷனுக்கு வந்து மூன்று பஸ் அவைலபிளாக இருக்குது அந்த குறிப்பிட்ட டேட்டில் அதில் வந்து ப்ளூ கலரில் எவ்வளோ சீட்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி ஷூ ஆகும் நீங்கள் எந்த பஸ் செலக்ட் பண்ண அந்த சீட்ஸை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டீட் ஷோகம் ஆகும் இதில் வந்து க்ரே கலரில் இருந்தால் அந்த சீட் தான் வந்து புக் பண்ணாமல் இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணி புக் பண்ணிக்க முடியும் ரோஸ் கலர் வயலட் கலராக இருக்கிறது வந்து லேடி சீட் அந்த மாதிரி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நீங்கள் எம்டி சீட்டை கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அது க்ரீன் கலரில் செலக்ட் ஆகிடும் அதன் பிறகு அடுத்தது ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் பண்ண லொக்கேஷன் போகிற லொக்கேஷன் ரெண்டுமே ஷூ ஆகும் டைமிங்கும் இருக்கும் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு பாட்டம்லேயே வந்து அடுத்துன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பையனுடைய ட்ரெட்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க ஃபர்ஸ்ட்டு பையனுடைய பேர் இங்கிலீஷில் என்ட்ரு அடுத்து தான் வயது என்ட்ரு பண்ணிங்க அடுத்து மேலே ஃபீமேலை செலக்ட் பண்ணிவிட்டு அடையல் டிக்கெட் கேட்டிருப்பாங்க இது நீங்கள் போகிறப்ப கொண்டு போகிற மாதிரி இருக்கும் ட்ரைவிங் லைசன்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஐடி கார்டு டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனாக இருந்தால் அதற்கான ஐடி கார்டு ஓட் ஐடி கார்டு ஏதாச்சும் ஒரு ஐடி கார்டு தேவைப்படும் அடுத்து ஜென்ரல் நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனாக இருந்தால் அதை செலக்ட் பண்ணிங்க ஜென்ரல் பப்ளிக்காக இருந்தால் ஜென்ரல் பப்ளிக்கை செலக்ட் பண்ணிக்கங்க அடுத்ததாக உங்களுடைய இமெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பர் இது ரெண்டுமே கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள் ஏன்னா வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ண பிறகு டிக்கெட் உங்களோடய இமெயில் அடிக்கு தான் சென்ட் பண்ணுவாங்க ஆன்லைன்லேயும் நீங்கள் டவுனோட் பண்ணிக்கலாம் அதற்கும் இமெயில் ஐடி தேவைப்படும் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் புக் பண்ணுற பஸ்ஸுடைய டீட்டெயில்ஸ் டிக்கெட்டுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தி அஞ்சு ரூபான்னு சொல்லி மெஷன் பண்ணுறப்பாங்க ஸ்டார்ட் லொக்கேஷன் எண்ட் லொக்கேஷன் எந்த டைமுக்கு பஸ் இருக்குது அந்த எல்லா டேட்ஸுமே இருக்கும் பஸ் நம்பர் பஸ் சீட் நம்பர் எல்லா டேட்ஸுமே கொடுத்துருப்பாங்க அதில் செக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்திங்கன்னா முன்பதிவு தொகைன்னு வரும் அடுத்ததாக பில் டெஸ்க்னு வரும் அதை க்ளிக் பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸில் உள்ள கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இன்டர்நெட் பேங்கிங் ஆப்ஷன் ஷோ ஆகும் நீங்கள் யூபிஐ யூஸ் பண்ணி கூட பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஐநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் நீங்கள் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ண பிறகு உங்களுக்கான டிக்கெட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிஆர்என் நம்பர் வந்துருக்கும் அதை நோட் பண்ணி வச்சிங்க அடுத்ததான் ஹோம் பேஜ் வந்தீங்கன்னா டிக்கெட் கேன்சல் பண்ணால் பயணி சீட்டை இருபத்தி செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம் இதுவே உங்களுடைய டிக்கெட்டை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பயண சீட்டை பார்டுடன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிவிட்டு பிஆர்என் நம்பர் அல்லது இமெயில் ஐடியை என்ட்ரு பண்ணி உங்களோடய மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணி சமர்ப்பிக்க கொடுத்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும் அப்படின்னா மொபைல் நம்பர் மட்டும் என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் டிக்கெட் புக் பண்ண தேதியை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்க கொடுத்திங்கன்னா உங்களோடய டிக்கெட் வந்து ஷோ ஆகும் இதுதான் வந்து எஸ்சிடிசி பஸ் டிக்கெட் புக் பண்ணுறது மெத்தட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ட்ராக் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ரெய்ச்சி டவுட் கொடுத்தா கண்ட் மெஸ்சில் கவுண்ட் பண்ணுங்கள்